சாட்ஜிபிடின்ற ஒரு ஏஐ டூல் ரீசெண்டாக வந்ததும் வந்தது. நிறைய பேர் அங்கே போயிட்டு எல்லா விதமான க்வெஷ்சன்ஸையும் கேட்டு ஆன்சரையும் வாங்கிக்கிறாங்க. டெக்னாலஜிக்கலி அது வந்து ஃப்யூச்சரில் ரொம்பவே ஒரு நிறைய ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வரப்போகுது அப்படின்னாலும், இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஏஐயோட ஃபவுண்டர் வந்து சாம் அல்ட்மன் வந்து ஒரு சிக்ஸ் நேஷன் டூர் போயிருக்காரு, இந்தியாவும் வந்திருக்காரு. இந்தியாவில் வரும்போது அவர்கிட்ட போஸ்ட் பண்ண க்வெஸ்சன் என்னென்னா, இந்தியா பற்றி என்ன நினைக்கிறீங்க, எங்களாலையும் இந்த மாதிரி ஒரு ஏஐ டூல் பில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் ஆனால் அவர் வந்து அதுக்கு இந்தியா கேனா கம்பீட் வித் சிலிகான் வேலி கம்பெனிஸ் ரிகார்டிங் ஏஐ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஏஐ டூல் லைக் சாட் ஜிபிடியை வந்து இந்தியாவால் பில் பண்ண முடியாதுன்றத சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா, டெக் மஹேந்திராவோட சிஇஓவான சிபி குர்நானி வந்து இந்த சேலஞ்சை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இந்தியாவில் இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் கம்பெனியும் வந்து இது மாதிரி ஒரு ஏஐ டூலை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை.